அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு முழு மாதிரி தேர்வுகளாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவு முழு மாதிரி தேர்வு 14ல் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. துறவு துறவு, இதற்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷனில் பாருங்கள் ஆன்சர். துறவுனா கிணறு, துறவுனா துரத்தல் என்பது சரி. 4x400 என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? 4x400 என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் என்பது சரி. கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை காண்க. கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர். இதில் எந்த தொடைநயம் பயின்று வந்துள்ளது? இதில் அடியதுகை சீர்மோனை என்பது சரியான விடை. ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலின் எவ்வாறு புகழப்பட்டார்? ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலின் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் புகழப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா கண்ணுள் வினைஞர் என புகழப்பட்டனர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சர் கரெக்டு தான், மைக்ரேஷன் அப்படின்னா வளசை என்பது சரி. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே, இவ்வழி யாருடையது? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே, இந்த அடி வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் உடையது என்பது சரி. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் இந்த நூலை இயற்றியவர் சேவை சண்முகம் என்பது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. வாளால் அறுத்து சுடனும் என்னும் பெருமாள் திருமொழியின் பாசுரம் 601வது பாசுரமாக அமைந்துள்ளது. குலசேகர் ஆழ்வார் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இதில் கூற்று சரியா தவறா? ஆன்சர் இதில் கூற்று 1 மட்டும் சரி. வாளால் அறுத்து சுடனும் குலசேகர் ஆழ்வார் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பது தவறு. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? எம்ஜிஆர் அவர்கள்தான் அவருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டாகும். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி சு செல்லப்பா என்பது சரி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. குற்றால குறவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது. குற்றால குறவஞ்சி மதுரை முத்து விசயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷனில் பாருங்கள், பொருந்தாதது ஆன்சர் ஆத்திச்சூடி ஔவையாருங்கிறது சரி, புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து அவர்கள், இதில் பொருந்தாத இணை வந்து எதுவுமே கிடையாது. தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாத எழுத்து எந்த எழுத்து? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள், இன எழுத்து இல்லாதது மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது சரி. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் பறித்து போடும் மேய்ப்பனை என்னும் புதுக்கவிதை பாடலை பாடியவர் யார்? கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் பறித்து போடும் மேய்ப்பனை, இந்த புதுக்கவிதையை இயற்றியவர் கலாப்பிரியா என்பது சரி. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஆ கொண்டு முடியும் பெயரச்ச தொடர்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைத்த சட்டை, அதில் தைத்த அப்படின்னு வரும். இதே வினையச்சம்னா ஊ ஈ கொண்டு முடிஞ்சதுன்னா அது வினையச்சமாக இருக்கும். தைத்த சட்டை என்பது சரி. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் மொத்தம் 53 பேர் என்பது சரி.
தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன் என்பது சரி. நொந்தான் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? நொந்தான், இதனுடைய வேர் சொல் என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஊரோடு ஒத்து வாழ வேண்டும், இதற்குரிய விடைக்கேற்ற வினா என்ன? ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். ஆன்சர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது சரி. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இன்னரும் பாப்பதே என் தொகையே நற்கணங்கு இவ்வடியில் இடம்பெற்றுள்ள அடி எதுகையை காண்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணங்கு. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், தென்னன் இன்னரும் என்பது சரியான அடியெதுகையாகும். பூட்டுங்கதவுகள், பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பூட்டுங்கதவுகள், அப்போ பூட்டும் கூட்டல் கதவுகள் என்பது சரி. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இவ்வடி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இவ்வடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற பாடல் வரிக்கு உரியவர் யார்? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்ற பாடல் வரிக்கு உரியவர் ஈரோடு தமிழன்பன் என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் முக்குழல்களுள் அடங்காதது எது? எந்த முக்குழல்களுள் அடங்காதது எந்த குழல்? முல்லை குழல் என்பது அடங்காத ஒன்றாகும். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தாண்டன் கீழ்கண்ட எந்த தலைப்பில் நூலாக்கியுள்ளார்? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தாண்டன் கீழ்கண்ட எந்த தலைப்பில் நூலாக்கியுள்ளார்? கொங்குதேர் வாழ்க்கை என்பது சரி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி இந்த வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை என்பது சரி. வாசிகர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாசிகர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் சுந்தரர் சரி, திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. நாதர் முடிமேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இப்பாடலடி யாருடையது? நாதர் முடிமேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே இது வந்து வள்ளலார் உடையது என்பது சரி. பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் இராவணகாவியம் என்பது சரி. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகத்தின் பெருமையை குறிக்கும் நூல் எந்த நூல்? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வணிகத்தின் பெருமையை குறிக்கும் நூல் பட்டின பாளையாகும். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களுள் அல்லாதது எது? காடு. இதில் இரும்பு என்பது காட்டை குறிக்காத சொல்லாகும். கீழ்காணும் பெயர் சொற்களோடு அகரவரிசையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடு. பெயர் சொற்களோடு அகரவரிசையில் அமைந்துள்ளது என்ன? ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்க, பூனை, மனிதன், மாணவன், மான், வவ்வால் என்பது சரியான விடை. கீழ்காணும் சொற்களில் இலக்கணத்தால் வேறுபட்டது எது? இலக்கணத்தால் வேறுபட்டது இன்பவெல்லம், துன்பக்கடல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய் உருவகம், மலரடி என்பது உருவகம். ஆப்ஷன் டி வந்து இதற்கு தவறான, அதாவது சரியான ஒன்று. முறுக்கும் இசை வந்தார் என்னும் தொடரில் எவ்வகை தொகைநிலை வந்துள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், முறுக்கும் இசை வந்தார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்குடி, பொற்கொடி வந்தால்,
இதெல்லாம் வந்து அன்மொழி தொகையை சாரும். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 2009 நடுவர அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010 அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான. 1, தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாய்மைக்கு வறட்சி இல்லை, ஆப்ஷன்ல சமுத்திரம் அவர்கள் என்பது சரி. அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளை போன்று பகுப்புத்தன்மை கொண்ட நூல் எந்த நூல்? அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளை போன்று பகுப்புத்தன்மை கொண்ட நூல் நாலடியார் என்பது சரி. 3, சிற்றெல்லையாய் பாடும் பா என்னப்பா? ஆப்ஷன்ல பாருங்க, 3, சிற்றெல்லையாய் பாடும் பா ஆசிரியப்பா என்பது சரி. செம்புள பெயல் நீல் போல இவ்வரி இடம்பெறும் நூல் எந்த நூல்? செம்புள பெயல் நீர் போல இவ்வரி இடம்பெறும் நூல் ஆன்சர் குறுந்தொகை என்பது சரி. அடுத்த 1 பொறுத்துக. மலையருவி, வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல், நாட்டுப்புற இயலாய்வு, பஞ்சகும்மிகள், இது நம்ம நல்லாவே ஞாபகம் வந்திருக்கும். மலையருவி, கீவா ஜெகநாதன், நாட்டுப்புற இயல், நா வானமா மலை, நாட்டுப்புற இயல் ஆய்வு சு சக்திவேல், பஞ்சகும்மிகளை தொகுத்தவர் புலவர் சே ராசு. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். உழுவார் உலகத்திற்கு உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இக்குறட்பாவில் வந்துள்ள அணி எந்த அணி? உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதுல வந்து என்ன அணி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம், இதுல நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப படித்த அப்படின்னா பெயரச்சம், இது தொழில் பெயர். இதே படித்து படி அப்படிங்கிறது தான் வினையச்சம். நாம வினையச்சம்னாவே ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை வினையச்சம்போம். இதுல படித்து என்பது சரியான வினையச்சமாகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் என்னவாகும்? சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் பார்த்தீங்கன்னா மிகும் என்பது சரியான விடை. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார்? தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா முத்து ராமலிங்கரை பாராட்டியுள்ளார் என்பது சரி. தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எந்த இலக்கியம்? தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம் என்பது சரி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாரதிதாசன் என்பது சரி. ராபி சேது பிள்ளையின் நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? முதன் முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் என்பது சரியான விடை. அடுத்த 1 பொறுத்துக. அல்லவைனா என்ன, துவாமைனா என்ன, அழகி படிறு ஆன்சர் அல்லவை அப்படின்னா பாவம், துவாமை வறுமை, அழகி அப்படின்னா கலந்து, படிறு அப்படின்னா வஞ்சம். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது எதனுடைய நோக்கம்? இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கமாக இருந்தது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இவ்வரியில் குறிப்பிடப்படுபவர் யார்? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், இதுல வணிகரத்தான் சிறப்பித்து கூறப்படுகிறது. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும் நருந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. இந்த கூற்றுல பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான. 1, அர்ச்சுனன் தபசு என்னும் கூத்து நடத்தப்படுவதன் நோக்கம் என்ன? அர்ச்சுனன் தபசு எதற்காக நடத்தப்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மலை வேண்டி அர்ச்சுனன் தபசு என்னும் கூத்து நடத்தப்படுகிறது. தவறானதை தேர்ந்தெடு, இதுல பார்த்தவனே சொல்லிடுவோம். நசைனா விருப்பம், நல்குன்னா வழங்குதல், பொழிக்கும்னா உரிக்கும், யான்னா ஒரு வகை மரம், வழிங்கிறது தவறான 1.
தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன்ல பாருங்க, தன்வினை வாக்கியம். இதுல அப்பூதி அடிகள் நான்மனை கற்றார் என்பது தன்வினை வாக்கியமாகும். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன? பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412 என்பது சரி. பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைதேர்ந்திருந்தனர்? பல்லவர் கால சிற்பிகள் பார்த்தீங்கன்னா யானை உருவங்களை செதுக்குவதில் கைதேர்ந்தவர்களாக விளங்கினர். அடுத்த ஒன்று கூற்று. நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராவார். மலைக்கல்லன், என் கதை, சங்குலி போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் அதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். கடலோடு விளையாடும் எனும் நாட்டுப்புற பாடல் சு சக்திவேல் அவர்களால் தொகுக்கப்பட்டு நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. பொருந்தாத இணையை தேர்க. அஞ்சல் தலை பூபேசா அவர்களுக்கு வெளியிட்ட ஆண்டு. பெரியார் முத்துராமலிங்கருக்கு ஆன்சர். இதில் பொருந்தாத இணை முத்துராமலிங்கர் அஞ்சல் தலை 1996 என்பது பொருந்தாத ஒன்றாகும். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை பிச்சமூர்த்தி அவர்கள். அவருடைய இயற்பெயர் தான் நான் வேங்கட மகாலிங்கம் என்பது சரி. இடுகுறி சிறப்பு பெயரை காண்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, இதுல இடுகுறி சிறப்பு பெயர் வாழை என்பது சரி. முதுமொழி காஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதுமொழி காஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அறவுரை கோவை என்பது சரியான விடை. உலக தமிழ் மாநாடுகள் எந்தெந்த ஆண்டுல எங்கெங்கே நடந்தது? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, பாரிஸ்ல உங்களுக்கு 1970 சென்னையில் 1968 கோலாலம்பூர்ல 1987 மொரீசியஸ்ல 1989 நடைபெற்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இதுல உலக தமிழ் மாநாடுகள் அதே மாதிரி 2010 செம்மொழி தமிழ் மாநாடு நடைபெற்றதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் எனும் குறிப்பு கீழ்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்ற குறிப்பு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது என்பது சரி. நாணப்பச்சிலை என்று வள்ளலார் போற்றியது எதை? நாணப்பச்சிலை என்று வள்ளலார் போற்றியது ஆப்ஷன்ல தூதுவளை என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வேடுவர் தலைவனான குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன். ராமனுக்கு கங்கையை கடக்க உதவியவன். இதுல ரெண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். கத்துகடல் கூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என்ற பாடலை பாடியவர் யார்? கத்துகடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் இந்த பாடலை பாடியவர் காலமேக புலவராவார். கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? ஆன்சர் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது சரியான விடை. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று ஒன்றென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யார் கூற்று? இதெல்லாம் நம்மளுக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. பேரறிஞர் அண்ணா கூற்றாகும். அடுத்த ஒன்று ஓரறிவு உயிர்கள் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் பிரிச்சிருப்பாரு. இது அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி தான். பழைய புக்கில் இருக்குது. ஓரறிவு ஈரறிவு ஆப்ஷனில் பாருங்கள். ஓரறிவு உயிர்கள் புல் மரம். அடுத்தது ஈரறிவு உயிர்கள் சிப்பி நத்தை. மூவறிவு உயிர்கள் கரையான் எறும்பு. நான்கறிவு உயிர்கள் நண்டு தும்பி. ஐந்தறிவு உயிர்கள் பறவை விலங்கு. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். கவிதை வெளியீட்டிற்கு எளிதாக இருக்கும் ஓசை எந்த ஓசை? கவிதை வெளியீட்டிற்கு
எளிதாக இருக்கும் ஓசை எந்த ஓசை? ஆன்சர் செப்பலோசை என்பது சரியான விடை. ஏ என்னும் குறில் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ என்னும் நெடிலெழுத்தாக உருவாக்கியவர் யார்? இதற்கு கோடிட்டு ஏ என்ற நெடிலெழுத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர் என்பது சரி. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே, இது வந்து ஈரோடன் தமிழன்பன் அவர்களுடையது. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இத்தொடரில் எவ்வகை ஆகுபெயர் இடம்பெற்றுள்ளது? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தாவாகு பெயர் என்பது சரியான விடை. தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் யார்? தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் சி லகுவனார் என்பது சரியான விடை. இரவலர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இரவலர் இதனுடைய எதிர்ச்சொல் புறவலர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, முல்லைப்பாட்டு எத்தனை அடிகள் கொண்டது? அதே மாதிரி மதுரை காஞ்சி, கூத்தரராற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை ஆப்ஷனில் பாருங்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகள் கொண்டது, மதுரை காஞ்சி 782 அடிகள் கொண்டது, கூத்தரராற்றுப்படை 583 அடிகள் கொண்டது, சிறுவானாற்று படை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 583, சிறுபானாற்று படை 269 அடிகள் கொண்டது. ஆப்ஷன் சி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். வழக்குறையினராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா பிச்சமூர்த்தி என்பது சரி. ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இதற்குரிய சரியான தமிழ் சொல் ஆன்சர் இந்திய வாரிசுரிமை சட்டம் என்பது சரியான விடை. கருப்பு நிற ஆட்டை வெள்ளாடு என கூறுவது என்ன? அது குழுவுக்குரியா, மங்களமா, இடகரடக்கல்லா, மரபு வலுவா? கருப்பாட்டை நம்ம வெள்ளாடுன்னு கூறுவது மங்களம் என்பது சரி. பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா குதிரை களி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்னும் திருக்குறள் அடியானது யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என குறிப்பிடுகிறது? தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இந்த திருக்குறளில் யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என குறிப்பிடப்படுகிறது? பிறர் குற்றம் போல் தன் குற்றத்தையும் காண்பவர் என்பது ஆப்ஷனில் சரியான விடை. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்குகிறது? 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கான திருமண உதவி ஆன்சர் ராமாமிர்தம் அம்மையார் என்பது சரி. ஹைகு, சென்ரியு, லிமரைக்கு என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஹைகு, சென்ரியு, லிமரைக்கு என புதுப்புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் என்பது சரி. உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் திருக்குறள் என்பது சரி. விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்ந்தெடு. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணியாகும், இதற்குரிய பொருத்தமான வினா என்ன? ஆன்சர் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது என்பது சரியான விடை. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை என்ன? பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை பார்த்தீங்கன்னா களித்தாலிசை என்பது சரி. வேர் சொல்லை தேர்வு செய். ஆண்ட இதனுடைய வேர் சொல் என்ன? ஆண்டன்னா என்ன வரும்? ஆள் என்பது சரியான விடை. வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று போற்றியவர் யார்? வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று போற்றியவர் ராபி சேதுப்பிள்ளை என்பது சரி. பொருந்தா இணையை தேர்வு செய்க ஆப்ஷன்ல பாருங்க. இதில் பொருந்தாத இணை எந்த இணை?
தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மூவா என்பது பொருந்தாத இணை. ஆராய்ச்சி பேரறிஞர் என்று பட்டம் பெற்றவர் மயிலை சீனி வேங்கடசாமி, தமிழ்த்தென்றல் திருவிக்கா, மொழிநாயிறு தேவநேய பாவாணர் என்பது சரி. சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல் எந்த நூல்? சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல் தொல்காப்பியம் என்பது சரி. நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நிதி எல்லாந்தன் பதியில் கிடைக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நிதி எல்லாந்தன் பதியில் கிடைக்கும், இது வந்து முக்கூடல் பல்லுல இடம்பெற்றுள்ள வரியாகும். ராமலிங்க அடிகளார் குறித்த தகவல்களுள் தவறானதை தேர்வு செய்க. இதுல தவறானது எது? கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது தெய்வமணி மாலை என்னும் நூலை பாடியுள்ளார் சரி. ஆறு திருமுறைகள் 5800 பாடல்களை கொண்ட திருவருட்பா என்னும் நூலை இயற்றியுள்ளார் சரி. இறையருள் பெற்ற திருக்குழந்தை என போற்றப்படுகிறார் சரி. வள்ளலாரின் ஜீவகாரண்யம் என்னும் நூலை வைதீக சைவர்கள் மறுப்பா என்றழைத்தனர். இது நம்ம திருவருட்பாவைத்தான் மறுப்பாம்பாங்க. ஜீவகாரண்யம் என்பது தவறான ஒன்றாகும். சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? சமரச சன்மார்க்க சபை இந்த நாடக குழுவை உருவாக்கியவர் சங்கரதா சுவாமிகள் என்பது சரி. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும் அந்தும்பி பாடும் அதுபோலே யாம் பாடி என்ற தமிழை சுவைத்து பாடியவர் யார்? செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி என்று தமிழை சுவைத்து பாடியவர் கா நமசிவாய் சரி. பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை. வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலை இயற்றியவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குலசேகரா ஆழ்வார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பெற்ற பட்டங்களுள் தவறானது எது? இதுல பார்த்தவொன்னே சொல்லிடுவோம், இலக்கண செம்மல் என்பது தவறான ஒன்றாகும். இராவண காவியம் குறித்து அண்ணா கூறியவற்றில் பொருந்தாதது எது? ஆராய்ச்சியின் அறிகுறி, காலத்தின் விளைவு, உன்னத நூல், புரட்சி காவியம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். தவறானதை தேர்ந்தெடு. இதுல பேனா மேகம், வவ்வுனா கவர், மீனா வான், காண்ணாத்தா சோலை, சோ சோலை என்பது பொருந்தாத ஒன்று. இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? இமயம் எங்கள் காலடியில் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கனால் எழுதப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டு 14 ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.